ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் மினியேச்சர் ஷாப்க்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கிளே ஷாப்க்கும் போனேன்னு சொல்லிட்டு அந்த ஷாப் வீடியோ தான். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டெரக்கோட்டா ஷாப்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் தான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், வாங்கிட்டு ஷாப் பண்ணதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே மினியேச்சரில் வந்துட்டு குட்டி குட்டி வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தது, அது வாங்குறதுக்கு தான் வந்தேன். ரொம்ப சின்ன சின்னதாக அழகழகாக இருக்குது, இந்த வீடியோவில் காட்டேன் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக விளக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, காமாட்சி விளக்கே டிசைன் பண்ண மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஆமை, ஆமை இதெல்லாம் அழகுக்கு வைப்பாங்களா எப்படின்னு தெரியல. நிறைய கையாலேயே பெயிண்ட் பண்ணதெல்லாம் இருக்குது. இது என்னது, விளக்கு, திரி விளக்கு, அது உள்ள விளக்கு மாதிரி தான் ஆகும். அப்புறம் வாலில் ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும், வெளியில் வீட்டுக்கு வெளியில் ஹேங் பண்ண. இப்போ உள்ளே என்ட்ரு ஆனதும் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொப்பு ஜாமான்லாம் வச்சுருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணதும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணாததும் இருந்தது. இதெல்லாம் 350 அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க, 350 சம்திங் 450 அந்த மாதிரி போட்டிருந்தது. ஒவ்வொருமே கீழே ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அந்த கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஜாடி தண்ணி குடிப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஜாடி மாதிரி இருந்தது. இது எல்லாமே கலர் பண்ணியிருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி பேங்க்கு இதெல்லாமே மண்ணில் தான் நல்லா பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பீங்கானில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு டால் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் வந்து மேலேயுமே அதே மாதிரி இருந்தது, குபேரன் உண்டியல், சோட்டா பீமு, அப்புறம் பிக்கு, யானைக்குட்டி எல்லாமே இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே மாதிரி அடுக்கடுக்காக பானை வச்ச மாதிரி இருக்குது, விநாயகர் சிலை. இந்த சிலை பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் சிலை, 1200 போட்டிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே வந்து விளக்கு விளக்காக இருந்தது. இது பார்த்திங்கன்னா காற்று உள்ளே போனாலும் அணையாத மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி விளக்கு, நல்லா கண்ணாடி ஜாடியில் வந்துட்டு ஃபுல்லாக இது பண்ணியிருந்தது. இது வந்து காமாட்சி விளக்குலேயே நல்லா கலர் பண்ணி வச்சுருந்தாங்க, அஞ்சு விளக்கு சுற்றி இருக்கிற மாதிரி சென்டரில் சாமி அப்படிலாம் இருந்தது. அப்புறம் ஆமை வச்சுருந்தாங்க, ஆமில் கண்ணாடி கண்ணாடியாக இருந்தது, இன்னொரு ஆமை இருந்தது. இதில் வந்துட்டு தண்ணி ஊற்றி பூ வைப்பாங்களா என்னென்னு தெரில, சம்திங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினியேச்சர் வெஜிடபிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு முன்னாடி ஒன் டைம் இந்த மாதிரி ஷாப்புக்கு வந்தேன், ஒன்று ரெண்டு தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளே என்ட்ரு ஆகும்போது நினச்சி இது இருக்கணும் இருக்கணும்னு நினச்சதே தான் வந்தேன், அதே மாதிரி கரெக்டாக இருந்தது. இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு தான் எடுத்தேன், ஒரு பீஸ் வந்து 15 ரூபீஸ் சொன்னாங்க. ஸோ அதனால் என்னால் ரெண்டு தான் எடுக்க முடிஞ்சது. அப்புறம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கல்யாண பொம்மைங்க அந்த மாதிரி செட்டிலாக இருந்தது, அதுக்கு மேலே தலையாட்டி பொம்மை, அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி ஜாடி அந்த மாதிரி பீங்கானில் இருந்தது. மண் பொருளில் வந்துட்டு அழகாக தண்ணி குடிப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஜாடி இருந்தது. புத்தர் சிலை இதெல்லாமே வால் ஹேங்கிங் நல்லா பெயிண்ட் பண்ணி அழகாக இருந்தது. இது பாருங்கள் மல்டி கலரில் கலர் கலராக தனித்தனியாக தொங்குச்சில்ல, அது மணி சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரியாக சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருந்தது, அந்த ஸ்பைரல் ஷேப்பில் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க நடவண்டி எல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து மணி பேங்க்கு, அப்புறம் இது வந்து குதிரை பொம்மை, மண் குதிரை பொம்மை, இது மண்ணா பீங்கானான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சிலையெல்லாம் பாருங்களேன், 1800 போட்டிருந்தது. ஐம்பொன் சிலையா என்னன்னு கூட எனக்கு சரியாக தெரியல, ஆனால் நல்லா வெயிட்டாக இருந்தது. சாய்பாபா சிலை, அப்புறம் வந்துட்டு இந்த பிளாக் ப்ரௌன் கலரில் இருக்குது என்ன சிலைன்னு தெரியலை, அது ஒரு மாதிரி அழகாக டான்ஸ் ஆகிற மாதிரி ஷேப்பாக நின்றுட்டு இருந்தது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லாவெண்டர் ஜாஸ்மின் ஃப்ளேவர்ஸ்லாம் கேண்டில்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அகல் விளக்கு மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி விளக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஃப்ளவர் பாட்ஸ் நினைக்கிறேன். குபேரன் சிலை இருந்தது, சின்னது பெருசு அந்த மாதிரி, குட்டி கிருஷ்ணர் பொம்மை, சாமி பொம்மைலாம் நிறையா கலர் பண்ணி நல்லா அட்ராக்டிவாக கலரில் தான் இருந்தது. மோஸ்ட்லி இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்கிற கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நீட்டாக பெயிண்ட் பண்ணி அதுக்கு டிசைன் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பார்ட்ஸ் இருந்தது, எல்லாமே 60-70 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. எல்லாமே 250 அழகாக
ஓகே, இந்த ஷாப்பில் அவ்வளோதான் இப்போ ஷாப்பிங் பண்ணியாச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கேண்டில் ஒன்று வாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு குட்டி குட்டி சாம்பிராணி மாதிரி இருந்தது, என்ன ஃப்ளேவர்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் வந்து நான் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் வெஜிடபிள்ஸ்லாம் காட்டினேன் இல்லையா, வெஜிடபிள்ஸ் இருந்தது, ஃப்ரூட்ஸும் இருந்தது. எல்லா பீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எடுத்தேன். ஒரு சில பீஸ் மட்டும் நான் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு அதுவே 535 கிட்ட வந்தது. ஒரு 500 ஒரு 35 ருபீஸ் குறைச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது பக்கத்தில் இருக்க மினியேச்சர் டாய் ஷாப்க்கு அங்கே போகலாம். இன்னும் மழை லைட்டாக பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா குட்டி வந்துட்டு டெய்லர் ஷாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஷின் தான் குட்டி அழகாக இருக்குது. ஏதோ ட்ரெஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராஸ் கலெக்ஷன் இருக்குது, குட்டி குட்டி பாட்டெலாம் அடுக்கடுக்காக வச்ச மாதிரி அழகழகாக இருக்குது. மினியேச்சர் ஸ்டவ் செட்டு, அப்புறம் வந்துட்டு தட்டு, அதுக்குள்ளே குட்டி குட்டி கிண்ண மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா தராசு இருக்குது, ரெண்டு சைடு அங்கிட்ட இங்கிட்டு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஆடுது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 போட்டிருந்தது. பிராஸில் வந்துட்டு மினியேச்சர் கலெக்ஷன் எப்போயுமே ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான் இருந்தது. ஏன்னா அது வந்துட்டு ட்ராவல் பண்ணுறவங்க, போகிறவங்க, வரவங்க நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போவாங்க, டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போவாங்கள்ல. ஸோ அங்கே இருக்க ஒரு ஷாப் தான். ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் சாப்பிங் போர்டுக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே 150 நான் ஒன்று வாங்கினேன். ஆனால் ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ் சம்திங், அதுதான் மதுரையில் நான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. அப்புறம் இந்த சேர் பார்த்தீங்கன்னா இதுவுமே 80 ருபீஸ் தான் நான் வாங்கினேன். ஆனால் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 45 ருபீஸு, அதுக்கும் கம்மியாக இருக்கும். நான் இன்னொரு கடையில் பார்த்தேன், அது வந்து 45 ருபீஸு. அப்புறம் அமேசானில் கூட போட்டிருந்தாங்க, 164 வந்துட்டு 4 பீசஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், அந்த குட்டி சேர் இருந்தது பார்த்தீங்கன்னா அது வந்து செல்ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறது போல். எனக்கு அமேசானில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அதில் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க பிக்சரில். அப்புறம் இந்த சைடு வந்துட்டு குட்டி குட்டி டாய்ஸில் அந்த இதெல்லாமே குவாலிட்டியான டாய்ஸு, கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ எதுக்குன்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் சைடு நான் போகவே இல்லை. லைட் எரியிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய டாய்ஸ் இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி காரு, அப்புறம் வந்துட்டு புல்டோசர் மாதிரி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது செல்ஃபோன் மாதிரி இருந்தது, வாக்கி டாக்கியான்னு கூட தெரியல, நான் கேட்கல அதை பற்றி. அப்புறம் வந்து ஹலோ குட்டி பொம்மை, டோரிமான் பொம்மை, ஸ்லைமு, கிளே, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு இந்த பொம்மை இருந்தது. இதில் இருந்தால் நான் ஒரு பொம்மை வாங்கியிருக்கேன், சும்மா ஓப்பன் பண்ணி தான் இருந்தது, பட் இருந்தாலும் அந்த ஃபேஸ்க்காக நான் வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸு, மை பாடி பார்ட்ஸு, இது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. நெக்ஸ்ட்டு அதே ரோலையும் கீச்சன்ஸ் கொஞ்சம் இருந்தது, அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருந்தது. வத வதன்னு நான் அவனை கலைச்சிலாம் பார்க்கல. அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸாக கொஞ்சம் இருந்தது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டாய்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி டாய்ஸு. இதெல்லாமே பசில் மாதிரி யூஸ் பண்ணுறது, ராக்கெட் ஷேப் அந்த மாதிரிலாம் ஷேப்லாம் இருக்குது, ஏபிசிடி போட்டு ஆல்ஃபபெட்ஸில் நிறைய டைப் ஆஃப் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது போர்டு இருக்கிற மாதிரி என்னமோ இருக்குது. ஓகே, மேலே பார்த்திங்கன்னா இது வந்து கிச்சன் செட்டு, குட்டி கிச்சன் செட்டு. நெக்ஸ்ட் இந்த இந்த டாக் இருக்குது பார்த்திங்கன்னா 650 சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வாங்கலை, 650 வாங்கலதான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக அதே மாதிரி டாய்ஸாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே மேலே பார்த்திங்கன்னா அதுவுமே நம்ம பார்பி டால் செட், கொஞ்சம் பிங்க் கலர் செட் இருந்தது, அது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ பில் போட்டுடலாமா? பில் போடும்போது நான் லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தேன், இந்த சைக்கிள் தான். இது வாங்கணும்னு எடுத்து பார்த்தா நான் 715 போட்டிருந்தது பார்த்து அப்படியே எதுக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நான் கையில் வச்சிருந்தது பார்த்திங்கன்னா 500 தான், பில்லும் பார்த்திங்கன்னா 510 வந்தது, 10 ரூபா மட்டும் கம்மி பண்ணி வாங்க. என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் லாகில் சொல்லியிருப்பேன், யாரும் செக் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னொரு ஷாப்புக்கு போனோம், சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது, வாங்கின திங்ஸ்லாம் கடையில் வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இங்கே வரும்போது இதெல்லாம் பார்த்தேன், விளையாடலாம் தான் நினச்சேன், பட் செம மழை. அதுக்கு பின்னாடியே ஒரு ஷாப் இருந்தது, அந்த ஷாப் தான் நார்மலாக வெளியில் தான் வச்சுருந்தாங்க அந்த ஷாப் பார்த்திங்கன்னா. இதுலேயுமே பார்ட்ஸ் அந்த மாதிரி மரக்கட்டையில் இருக்கும் பார்த்திங்களா, கிட்ஸ்க்கான ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொட்டு அடிக்கணும், டிங்கி டிங்கி டிங்கு சொல்லி சவுண்டு கேட்கும். மேக்ஸிமம் நிறைய எஜுகேட்டட் டாய்ஸும் இருந்தது. அப்புறம் இது என்னன்னு தெரியல, அப்படியே இழுத்த வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, எப்படியும் மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து கோலி குண்டு இருக்குது பார்த்தீங்களா, போட்டு போட்டு பார்த்தேன். எனக்கு வந்து மூணாவதுலேயே நின்றுக்குச்சு, அந்த அக்கா வர கீழே குனிஞ்சி ஃபோன் நோண்டிட்டு இருந்ததுனால நான் விளாண்டு பார்த்தது பார்க்கலன்னு நினைக்கிறேன். நானும் இதை தட்டி தட்டி பார்த்தேன் மூணாவது, ஐயோ அந்த அக்கா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தட்டி தட்டி பார்த்தேன். ஆனால் எனக்கு விளவே இல்லை, சரி எதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்த டாய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போயிட்டேன். இது வந்து மசாஜர்னு நினைக்கிறேன், ஹெட் மசாஜர். ஓகே, இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாமே உட்டன் டாய்ஸ் தான் இருக்குது. ஆனால் எந்த பீஸ் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு 100 ருபீஸ் கம்மியாக ஒன்று கூட எனக்கு கிடைக்கல. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஜிராஃப் மட்டும் எடுத்து வந்திருப்பேன், அது கூட நான் வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜிராஃப் தான், ஆனால் நான் வந்து எல்லோ கலர் எடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது பக்கத்தில் இன்னொரு டாய் இருந்தது, இது வந்து நான் நிறைய ஷாப்பில் பார்த்துருக்கேன், அப்போலாம் விளையாண்டு பார்த்ததில்ல, வீடியோவில் பார்த்துருக்கேன். சரி அந்த அக்கா அந்த சைடு தான் திரும்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விளையாண்டு பார்த்தேன், வச்சு பார்த்தேன், தடக் தடக் சொல்லிட்டு இது கீழே விழுந்துருச்சு, அந்த கோலி குண்டு மாதிரி ஸ்ட்ரக் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரேசெட் மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டைப் தான் வளையல் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கடையில் மசாஜர் இருந்தது.
ஓகே, இப்போ அவ்வளோதான். இதே மாதிரி அந்த சைடுமே கொஞ்சம் டாய்ஸ் இருந்தது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.